ஒரு அழகான காடு. அந்த காட்டில் நிறைய மிருகங்கள், நிறைய பறவைகள், அப்புறம் நிறைய ஊர்வனக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மிருகங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. காட்டில் எப்போவுமே இந்த வெயில் காலம் வரும்போது அந்த பறவைகள்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதனுடைய இரையை சேர்க்க ஆரம்பிக்கும். இது பறவைகளுக்கு மட்டும் இல்லை, நிறைய மிருகங்களுக்குமே இது பொருந்தும். அதுபோல தான் அந்த காட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சிட்டுக்குருவிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு வருதுங்க. அந்த சிட்டுக்குருவிகள் ஒன்று ஒன்றுமே சின்ன சின்னதாக ஒரு கூட்டம் அமைச்சிருக்குதுங்க. அந்த கூட்டில் அந்த தாய் சிட்டுக்குருவி முட்டையிட்டு அடைக்காத்து அந்த குஞ்சுகளை பொறிக்கும். இது வழக்கமாக நடக்கிறது தான். அதே போல் கோடை காலம் ஆரம்பிக்குது. கோடை காலம் ஆரம்பித்ததுலேருந்தே அந்த பறவைகள் எல்லாமே வெவ்வேறு இடங்களுக்கு பறந்து நிறைய நிறைய இரைகளை தேடி எடுத்துகிட்டு வருதுங்க. இப்போ அந்த பறவைகளில் ஒரு சில பறவைகள் புதுசாக கூடு கட்ட ஆரம்பிக்குதுங்க. அந்த கூடுகளில் ஏதாவது டேமேஜ் ஆகியிருந்தால் அந்த கூடுகளை சரி செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. இப்படி பல விதமான வேலைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த குழுவில் இருக்கிற ஒரு சின்ன குடும்பம், அந்த குடும்பத்தில் அந்த தாய்க்குருவி சொல்லுது, இங்கே பாருங்கள் எல்லாருமே நல்லபடியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ நாமளுமே நமக்குன்னு ஒரு நல்ல கூட்டை வந்து உருவாக்கணும், அதுக்கான பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா குருவிக்கிட்ட செல்லமாக ஆணையிடுது. உடனே அந்த குருவியுமே காட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன இலைகள், சின்ன சின்ன குச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பொருட்கள்லாம் கொண்டு வந்து ரெண்டு குருவிகளும் சேர்ந்து ஒரு அழகான கூட்டை உருவாக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய இடங்கள்ல இருந்து தானியங்கள், அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பொருட்களை கொண்டு வந்து அவங்களுடைய கூட்டில் சேர்த்து வைக்கிறாங்க. இது எல்லாமே அந்த கோடை காலம் முடிகிற வரைக்கும் தான் அவங்க அந்த வேலைகள்லாம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சுன்னா மழை கண்டினியூஸாக பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் சாப்பாடு தேடி வெளியில் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. அந்த தாய்க்குருவியுமே முட்டை வச்சு அடக்காத்து மூன்று குஞ்சுகளை பொறிச்சிடுச்சு. இப்போது அது ஒரு அழகான சின்ன குடும்பமாக மாறிடுச்சு. இப்போ அவங்க எதிர்பார்த்தது மாதிரியே மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்து இரவு வரைக்குமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த குருவிகள்னால வெளியில் கூட போக முடியலை. நல்ல வேலையாக அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அவங்க அந்த குருவி கூட்டுக்குள்ளாரே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதனால் மகிழ்ச்சியாக அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. அப்படியே ஒரு சில நாட்கள் போகுது. அந்த சமயம் திடீர்னு ஒரு குரங்கு ஒன்று அவங்க இருக்கிற அந்த பகுதிக்கு வருது. அந்த குரங்கை பார்த்திங்கன்னா மலையில் நல்லா நனைஞ்சிருக்குது. அந்த குளிர் தாங்க முடியாமல் எங்கேயாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு மரங்களாக தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கேயுமே இடம் இல்லை. ஒரு சின்ன குகை மாதிரி அமைப்பு இருந்தால் தான் அந்த குரங்கனால் அங்கே தங்க முடியும். அந்த அமைப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்களை தேடி பார்க்குது. ஆனால் எங்கே தேடியுமே அந்த குரங்கு தங்குற மாதிரி ஒரு இடமே கிடைக்கல. இப்போது இந்த குரங்கு படுற அந்த அவஸ்தையை அங்கே இருக்கிற எல்லா சிட்டுக்குருவிகளுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த சின்ன குடும்பம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மரத்தில் இந்த குரங்கு வந்து உக்காண்டிருக்கு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா மலையில் நனைஞ்சி குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. பார்த்தாவே தெரியுது அது ரொம்ப பசியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கூட்டில் இருந்துக்கிட்டே அந்த அப்பா குருவி வந்து அந்த குரங்குக்கிட்ட பேச தொடங்குது. என்னப்பா, ஏன், என்னாச்சு, ரொம்ப மலையில் நனைஞ்சிருக்க போலையே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்குது. அதுக்கு அந்த குரங்கு எதுவுமே சரியாக பதில் சொல்லலை. ரொம்ப அமைதியாக உட்காண்ட்ருக்கு. மறுபடியும் இந்த குருவி என்ன சொல்லுதுன்னா, இல்லைப்பா, எப்படியும் மழைக்காலம் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தேவையான அந்த கூட்டை வந்து நாங்கள் சரியாக கட்டிக்கிட்டோம். கூடு சரியில்லைனா கூட அது சரி செஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தேவையான அந்த சாப்பாடுகள் எல்லாத்தையுமே எங்கள் கூட்டில் வந்து சேகரித்து வச்சுருக்குறோம். இப்போ இன்னும் இருக்கிற ஒரு சில மாதங்களுக்கு எங்களுக்கு கவலை கிடையாது. இருக்கிற சாப்பாட்டை வச்சு நாங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். மறுபடியும் கோடைக்காலம் ஆரம்பிச்சிடும். அந்த சமயம் நாங்கள் மறுபடியும் இந்த கூட்டெல்லாம் சரி பண்ணி இதர வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நீங்களும் அப்படி பண்ணியிருக்கலாம்ல. கோடைக்காலம் ரெண்டு மூணு மாதங்கள் இருந்துச்சு. அந்த மாதத்தில் நீயுமே எங்களை மாதிரி ஒரு சின்ன இருப்பிடத்தை உருவாக்கியிருக்கலாம். அங்கே வந்து உனக்கு தேவையான சாப்பாடு, பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணாதனால தான் இப்போ ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல விதமாக தான் இந்த குருவி சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ இது சொன்ன விஷயம் அந்த குரங்கனால் ஏற்றுக்கவே முடியலை. அது எப்படி நீயெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணலாம்,
நீ இருக்கிற சைஸ் என்ன, நான் இருக்கிற சைஸ் என்ன, என்னை பார்த்து நீ எப்படி இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கலாம், நான் எப்படியோ இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாறுமாறாக பேச ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு கட்டத்தில் அந்த குருவி வந்து, இல்லைப்பா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இப்போது எங்களுடைய கூட்டில் பெரிய இடமா இருந்தால் உன்னை வந்து உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுருப்பேன், உனக்கு தேவையான சாப்பாடுகளும் கொடுத்துருப்பேன், ஆனால் என்னுடைய கூடு வந்து ரொம்ப சின்னது, உனக்கு உதவி செய்ய முடியலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் ரெண்டு வார்த்தை சேர்த்து பேசிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே அந்த குரங்கினால் அதனுடைய ஆத்திரத்தை அடக்க முடியலை. என்ன திரும்ப திரும்ப நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அங்கே போயிட்டு அவங்க இருந்த அந்த கூட்டை எல்லாம் எடுத்து சின்ன பின்னமாக பிச்சு எரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த குருவிகளும் அந்த குருவி குஞ்சுகளும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மலையில் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த குரங்குமே வெவ்வேறு இடங்களுக்கு தாவி வேறு ஒரு மரத்துக்கு போயிடுச்சு. இப்போ வேறு வழி இல்லாமல் மற்ற குருவிகளாம் சேர்ந்து இந்த குருவிகளை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய வீட்டில் தங்க வச்சுக்கிறாங்க. அந்த சாப்பாடுகளும் எல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுல்ல, அதனால் இவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளுமே கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த குருவிகளுக்கு புரியுது, நாம் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். ஒரு சிலர் நம்ம சொல்கிற அட்வைஸை சரியாக புரிஞ்சுப்பாங்க, அதன்படி கொஞ்சம் நடக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதே பிடிக்காது, அவங்கக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து அமைதியை கடைப்பிடிச்சி ஆகணும், இது தெரியாமல் நம்ம பெரிய இழப்புகளை சந்திச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த குருவிக்கு புரியுது. இந்த கதையில் வர்றது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நாம் பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேறு ஏதாவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளை செய்ய பார்ப்போம். அது உதவி அப்படிங்கிறது பொருளுதவி மட்டும் கிடையாதுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில அறிவுரைகளை சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாமில்லப்பா, கொஞ்சம் காசை சேர்த்து வைக்கலாம்ல, ஏன் இப்படி அதிகமாக செலவு பண்ணுற, தேவையில்லாத பொருட்கள்லாம் எதுக்கு வாங்குற, இந்த மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு தேவையான நிறைய அறிவுரைகளை சொல்ல பார்ப்போம். ஆனால் எல்லாருமே அந்த அறிவுரைகளை சரியாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இது என்னுடைய வாழ்க்கை, நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. அது நமக்கு தான் பெரிய மன கஷ்டத்தை உண்டு பண்ணிடும். அதனால் இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலே அவங்க தகுந்த ஆளா, நீங்கள் அட்வைஸ் பண்ணால் அவங்க கேட்டுப்பாங்களா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை கொடுங்க. அப்படி இல்லை அவங்க அந்த அறிவுரைகள்லாம் சட்டம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள அப்படியே விட்டுட்டு பேசாமல் நீங்கள் உங்கள் வழியை பார்த்து போகிறது தான் எல்லாருக்குமே நல்லது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.